எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அப்போ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னோட கதை என்னன்னா, நேத்து வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க. நானு பாப்பா வீட்டில் ஹஸ்பண்டும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். போய் ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு அம்மா, நாங்கள் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா வந்து ஷாப்பெல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில ஒரு குட்டி தம்பி, ஒரு ஒரு வயசு கூட இருக்காதுன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ குட்டி குழந்தை, கூட்டிகிட்டு வெளில வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு அவங்க நேராக பக்கத்து கடையில், பக்கத்து காய்கறி கடைக்கு போயிட்டாங்க. பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி பாப்பா ஒன்று இறங்கி வெளில போகிறான். போயிட்டு அப்பாட்டுக்கு தேடுறா, அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கா. எனக்கு ஃபஸ்ட்டு போன லேடி வந்து அந்த குழந்தையோட அம்மான்னு தெரியாது. நான் பார்க்குற என்ன, அந்த பாப்பா தேடிட்டே இருக்குன்னு பார்த்தா அது நேராக போயிட்டு என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா அந்த பாப்பாலாம் வந்த பைக் வந்து இருக்குல்ல, ஸ்கூட்டி இருக்குல்ல, அது வந்துட்டு ரோடு பக்கத்தில் வந்து அவங்க நிப்பாட்டியிருந்தாங்க. நேராக போயிட்டு தேடிட்டு ரோடு கிட்ட போயிட்டா. எனக்கு வர பயம், ஏன்னா ரோடு பக்கத்துலேயே இருக்குது அந்த வண்டி வந்து. நான் கொடுக்குறது போயிட்டு பாப்பா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு கை காமிச்சு கூப்பிட்டேன். ஏன்னா அந்த பாப்பா வந்து வேற ஒரு பாஷை தான் பேசுது. பாப்பா என்ன பாஷைன்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழ் அவங்களுக்கு புரியலன்னு மட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் நான் ரோடு சைட்லலாம் நிற்கக்கூடாது பாப்பா வா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் பாப்பா கொஞ்சம் ரவுந்து வந்துச்சு. அப்புறம் வண்டிக்கிட்ட நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் வந்து காய்கறி கடையில் இருந்தாங்க. காய்கறி கடையில் போயிட்டு நான் பார்த்தா அவங்க அம்மா வந்து அந்த குழந்தை என்னன்னு கூட, எப்படி சொல்கிறது, அவ்வளோ நேரம் அந்த குழந்தை வந்து தேடுது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்னென்னு கூட பார்க்க மாட்றாங்க, தேட மாட்றாங்க. அப்புறம் நான் நான் கூப்பிட்டு காமிச்சேன் அவங்களை வந்து, நான் உங்கள் குழந்தை அங்கே நிற்கிதுன்னா அவங்களுக்கு தமிழ் புரியல, அப்புறம் உங்கள் பேபி வந்து அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்பயும் அதை வந்து என்னன்னு கேர் பண்ணல. உடனே பார்த்தா அவங்க குட்டி பாப்பா வந்து அந்த பைக் ஸ்கூட்டி பக்கத்தில் நின்றுச்சுல, அந்த பாப்பாவை வந்து கூப்பிட்டு அங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த என்னமோ ஒரு பாஷையில் சொன்னாங்க. அது எனக்கு தெரியல என்ன பாஷைன்னு. எனக்கும் என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் வந்து சும்மா நம்ம கொஞ்சம் நார்மலாக சொல்லுவோம்ல, அது மட்டும்தான் எனக்குமே தெரியும். ரொம்ப நான் இங்கிலீஷ்லாம் தெரியாதில்ல, நம்ம இங்கிலீஷ்லேயே பேசிடலன்னா சொல்லி சமாளிச்சிருக்கலாம், அதுவும் நமக்கு முடியல. நான் உடனே என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச அதை கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்குல்ல, அதை வச்சு நான் சொன்னேன். உடனே அவங்க வந்து அங்கே உட்காரு உட்காருன்றாங்க, அந்த அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. அந்த பாப்பா உடனே அந்த வண்டி ஸ்கூட்டி இருக்குல்ல, ஸ்கூட்டியில் உட்காந்துருச்சு. எனக்கு என்ன பயம்னா, வண்டியெல்லாம் பயங்கர ஸ்பீடாக போகும், ரோடு பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூட்டி, இவங்க வந்து போய் அந்த குழந்தைய கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பக்கத்தில் வச்சுட்டு காய்கறி பார்த்தா நல்லா இருந்திருக்கும். நான் போய் சொல்கிறேன், அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்றாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்றாங்க. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, தேங்க்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்து நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம், ஸோ அதனாலலாம் நான் ஒன்றும் சொல்லலை. அந்த குழந்தைய போயிட்டு உடனே ஒரு ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஐயோ நம்ம பிள்ளை அப்படி இங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு, அந்த பதட்டம்லாம் இல்லைங்க, அப்படியே அங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு காய்கறி பட் நிற்கிறாங்க. அது பாட்டுக்கு அங்கே நிற்கிது, ரொம்ப ரொம்ப தூரத்தில் நிற்கிது குழந்தை, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு. எனக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பிள்ளையெல்லாம் நம்ம எப்படி, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கொஞ்ச நேரம் காணனாலே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு துள்ளி கூட பாதுகாப்பு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸுக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளையே அவ்வளோ கொடூரமாக அந்த காட்டு மிருகம் வந்து சித்திரவதை செஞ்சு வந்து கொண்டிருக்கான். அது மாதிரி ஒரு கொடூரமான உலகத்தில் மாதிரி பொம்பளை பிள்ளைய வந்து அசால்ட்டாக ஒரு விட்டு வைக்கிறாங்க. பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய அந்த பொக்கிஷத்தை வந்து கண்டுக்காமல் அப்படியே ஒரு அசால்ட்டுத்தனமாக இருக்காங்க. இந்த மாதிரி அசால்ட்டுத்தனம் யாருக்கும் இருக்கக்கூடாது எந்த பேரண்ட்ஸுக்கும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு விடுறேன். இது பார்க்குற ஒரு சில என்ன மாதிரி அம்மாக்கள் இருந்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் விட வேண்டாம், உங்கள் குழந்தைய யாருக்கிட்டையுமே விடாதீங்க, நீங்கள் உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆச்சே போச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இன்னும் சேஃப் தான். அதோட சொல்லிட்டு அப்புறம் வந்தேன். எனக்கு இன்றைக்கி நைட்டு தூக்கமே இல்லை, என்ன இப்படிலாம் இருக்காங்க, அழகாக இருக்கு அந்த குழந்தை, நம்ம பொண்ணு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, சின்ன குழந்தை. ஆனால் இப்படி சொல்கிறது ஒரு 6 வயசு கூட கிடையாது, அதுக்கு வந்து 2 வயசு 3 வயசு 2.5 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப குட்டி. பாவம் அது அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒரு பொக்கிஷ மாதிரி பார்த்துக்க வேண்டிய குழந்தைய போயிட்டு அப்படி எனக்கு அது சொல்லி அந்தாந்து போயிட்டேன் நேற்று நைட்டெல்லாம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாட்டெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி, உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க, யாரையும் நம்பி கண்மூடித்தனமாக நம்பி குழந்தைங்கள விட்டுட்டு வர வேண்டாம், பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. வேற என்ன சொல்கிறது,
பயமா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அந்த டாக்டர் அந்த பிள்ளை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அது அந்த நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிற டைம்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு போது என்னால் யோசிக்க முடியல. சாதாரண இருக்கிற நம்மலாம் எம்மாத்திரம், என்ன ஒரு பாதுகாப்பும் கிடையாதுங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வேறு எதுவும் சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கானையும் தொட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காள்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால் லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம் மெசேஜ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். என்னோடய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.